வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கேஸர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் முளைச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 285 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 286 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வேறு இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்த்தோம்னா, நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் சிக்னல் கொடுத்துருக்கு. இது முந்தானத்து மார்க்கெட்டுடைய ஒரு தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கீழே வந்துட்டு மறுபடியும் 286 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து ப்ரைஸை கீழே தள்ளி 282 அப்படின்ற ஒரு முக்கியமான ஜோனில் அது தள்ளியிருந்தது. ரொம்ப நேரமாக இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டுக்காக ஒரு பெரிய கன்சால்டேஷன் இருந்தது. கடைசியாக இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடத்துலையும் பாருங்கள், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமான ரிப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம எப்போவுமே இன்வென்ட்ரி ரிப்போர்ட் என்ன வந்தது அப்படின்றத பற்றி பார்க்குறது கிடையாது. அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அதோடய ரிசல்ட்டோடைய இம்பேக்ட் அப்படின்றத. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்த 276 அப்படின்ற டார்கெட்டையும் ரீச் பண்ணி அந்த இடத்த ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் அதையும் பிரேக் பண்ணி அதை ரெசிஸ்டன்ஸாக மாற்றி 275.4 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றதில் சந்தேகமே கிடையாது. குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. சரி, இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இதே 276 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நம்மளுடைய இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் நேச்சுரல் கேஸ் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதையே நம்ம எதிர்பார்க்கலாம். அதே 282 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு நேச்சுரல் கேஸ் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த டார்கெட் ஜோன் 271.6 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடர்ந்து எதிர்பார்ப்போம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.